தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இப்போ லைட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை நமக்கு ஏஐ சப்போர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இப்போ ஏஐ மூலியமாகவே என்னுடைய பேக்ரவுண்ட், என் ஃபேஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கலராக இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லையா? வேறு எந்த லைட்டுமே கிடையாதுங்க, இருக்கிற லைட் இவ்வளோ தான். எப்படி இருக்கு? F19 Pro Plus 5G. எஸ், இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் தான் இப்போ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ அதை குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிட்டு, இந்த ஸ்மார்ட்ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் என்னென்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்சது பிடிக்கலன்ற எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எக்ஸ்பிரஸ் அன்பாக்சிங் பார்த்தலாமா? ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஒரு சின்ன பேக்கேஜ் இருக்கு, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிபி கேஸ்க்குள்ள தான் நமக்கு வந்து சிம்மேஜர் டூல் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா புக்லெட்ஸும் இருக்கு, அதெல்லாம் சைடில் வச்சதுக்கு அப்புறமாக நமக்கு மொபைல் இருக்கு. ஸோ மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கு, அது அப்புறமா பார்க்கலாம். அதையும் கீழே வச்சதுக்கு அப்புறமாக நமக்கு உள்ள சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய சார்ஜர் தான் நல்லா இருக்கு. அடுத்தபடியாக நமக்கு வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் யாருமே எதிர்பார்க்காதது போல நமக்கு ஒரு இயர்ஃபோன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் ஸ்பீட் போதுமா? நடுவில் யோ யோ இதெல்லாம் வந்து போட்டால் கொஞ்சம் ரேப் மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் நினச்சேன். பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றத ஒரு லைக் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இப்போ மொபைலை பார்க்கலாம். ஸோ மொபைல் கையில் எடுக்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. ஸோ ஓப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொண்டு வந்த எல்லா ஃபோனுமே எனக்கு பிடிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமே என்னென்னா, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி பிடிச்சா கூட ஒரு ஃபோன் கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் இதோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 173 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபைல் பார்த்தீங்கனாலும் ரொம்ப திக்னஸ்லாம் வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா பம்ப் மட்டும் லைட்டாக வந்திருக்கு, பட் ஸ்டில் அப்படி இருந்தாலுமே நீங்கள் கையில் இந்த மாதிரி எல்லாம் இல்லை, இப்படி கூட ஈஸியாக பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே பிடிச்சிட்டேன், இன்னொரு தடவை போட்டால் கண்டிப்பாக கீழே விட்டுருவேன். ஸோ அதனால் இப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த 173 கிராம்ஸ் இருக்கிறதுனால பேட்டரி கம்மியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் இருக்கக்கூடிய பேட்டரின்னு பார்க்கும்போது நமக்கு 4310 mAh கொண்டான பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்க இல்லையா, ஒரு பெரிய பிரிக் இருந்தது, 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே நமக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கான பேக்கப் வர்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக டெஸ்ட் பண்ணிட்டு என்ன இதுன்றாலும் நம்மளுடைய ஃபுல் ரிவியூவில் வந்து கொண்டுறேன். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, மேல் பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு, இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் இருக்கு, வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க, கீழ் பக்கத்தில் 3.5 mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 6.4 இன்ச்க்கான ஃபுல் எச்டி பிளஸ் ரெசல்யூஷன் நமக்கு, 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான், பட் சூப்பர் அம்லோட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அம்லோட் இருக்கும்போது இன் டிஸ்பிளேவும் கொடுக்குறது நல்ல விஷயம் தான், பட் 60Hz தான் இருக்கு. மேபி கேமர்ஸ் இவங்க டார்கெட் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒருவேளை 90Hz கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்க. அடுத்ததாக இதில் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் டைமண்ட்சிட்டி 800U அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G சிப் செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். கேம்ஸ் விளையாடணும் அப்படின்றவங்களுக்கும் ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ப்ராசஸர் வந்து கொடுக்கும். அண்ட் இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ 5G சிப்போட ஒரு ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இது ஓரளவுக்கு வந்து கரெக்டாக லான்ச் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இதில் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8GB ரேம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க, 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட வருது. ஸோ ஓவராலாக இந்த ஒரு வேரியன்ட் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க, அதற்கு மேலே என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து பொறுத்து தான் வந்து பார்க்கணும். பட் மெயினான விஷயம் ஓப்போல எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எதிரானா கேமரா. பின்பக்கமாக கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 48 MP கேமரா, F1.7 அப்பச்சரில், ரெண்டாவதாக 8 MP கேமரா, இது அல்ட்ராவைட் சென்சர், F2.2 அப்பச்சரில் இருக்கு, மூன்றாவதாக 2 MP டெப், அண்ட் நாலாவதாகவும் 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இது வழக்கம் போல எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்றது நமக்கு தான் தெரியும். பட் நான் ஒரு சில சாம்பிள் இமேஜ் எடுத்திருக்கேன், அதையும் பாருங்கள், செல்ஃபி கேமராவும் எப்படி இருக்குன்றதையும் சேர்த்து பாருங்கள். செல்ஃபி கேமரா பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா? செல்ஃபி கேமரான்னு வரும்போது ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போது 16 MP கேமரா தான். பட் நீங்கள் ஏற்கனவே செல்ஃபி இமேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, பிகாஸ் ஓப்போவில் எப்போவுமே செல்ஃபி எல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக தாறுமாறாக கொடுப்பாங்க, அதெல்லாம் நான் ஸ்பெக்ஸை சொல்கிறதுக்கு முடியும் உங்களுக்கு இமேஜஸ் காமிச்சிட்டேன். பட் அது 16 MP கேமரா. இதில் நமக்கு ஆண்ட்ராய்ட் 11 கொடுத்துருக்காங்க, அதற்கு மேலே நமக்கு கலர் ஓஎஸ் 11.1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெர்ஷன் இருக்குது. ஸோ ப்ரோட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, 1-2 தான் இருக்கும், உங்களுக்கு வேணாமல் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. கலர் வேரியன்ட் மொத்தமாக 3 கலர் வேரியன்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த கலர் அப்படின்றதே எனக்கு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ப்ரீமியமாக தான் தெரியுது. ஸோ மற்ற 2 கலரும் என்ன ஏதுன்றதெல்லாம் இப்போ லான்ச் ஆகிட்டு இருக்க மொபைல், ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ பாருங்கள். பட் ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கில் ஒரு நல்ல டிசைனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். அண்ட் இதோடைய பட்ஜெட் என்னன்றதான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மொபைலுடைய
எப்படி அன்பாக்சிங் பண்ணுற இந்த டைமில் எனக்கு இதோட விலை என்னன்றது எக்ஸாக்டாக தெரியாது. பட் இவங்க ஆஃப்லைன் செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணுறாங்க. அண்ட் குறிப்பாக இந்த பர்டிகுலர் எஃப் 19 சீரிஸ் ஏற்கனவே வந்து எஃப் சீரிஸ்லாம் நம்ம நிறைய அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 800U ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 25,000 அந்த ரேஞ்சில் தான் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பட் எக்ஸாக்டான ப்ரைசிங் என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வேலைக்கு இது ஓகேவா என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஒருவேளை ஆஃப்லைன் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குவீங்களா, பிக் பண்ணுவீங்களா, இதில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.